அந்த ஐயா கூறுவதில் என்னென்ன முரண்கள் உள்ளது நாம் தமிழ் கட்சி கொள்கைகள் என்ன முரண் வைத்துள்ளது பெண்ணுரிமை பற்றி பேசுகின்ற திராவிட கட்சியாளர்கள் கூட இவ்வளவு படித்த இளைஞர்களை அங்கு வெளிநாடுகளுக்கு அரசின் சுய செலவில் அரசின் சுய செலவில் இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு வணக்கம் வணக்கம் மக்களே நான் உங்கள் மணியரசன் புலி மறை உங்களை நண்பர்கள் புலி வந்து என்னன்னா இது ரெண்டாவது இடம் பறக்கப் போகிறது வர இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தால் ரெண்டாவது வருடம் வர இருபத்தி ஆறாம் தேதி வரை வந்த பயணம் அதை பற்றி நேரலையில் பேச உள்ளேன் உங்களது ஆதரவுகளை தயவுசெய்து அதனை கண்டுகளுங்கள் நாம் தமிழ் கட்சி குறித்த விழிப்புணர்வு காணொலிகள் பதிவிட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இன்று மாணவர்கள் தினம் மாணவர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து மாணவ மணிகளுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எனது ராயல் சல்யூட் மற்றும் மாணவ தின நலவழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்றென்றும் மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டி வளர்த்த அருமை ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இளைஞர்களின் நாயகன் அறிவியலின் வித்தகன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நேரடியாக விடயத்தை சொல்வோம்னே இந்த காணொலியை முழுதுமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விடயத்தை சொல்றோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா முழுசா பார்த்தாதான் போடுறவங்களுக்கும் திருப்தி இருக்கும் அதை பார்க்கறவங்களுக்கும் திருப்தி இருக்கும் நீங்கள் பாதிலே போயிட்டீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்பிக்கிட்டே இருக்க தோணும் அது வேண்டாம் ஃபுல்லாக பாருங்கள் அதில் எதுவும் தவறு இருந்தால் உடனே கருத்து பட்டகத்தில் கருத்து தருவீங்க நாம் தமிழ் கட்சியின் கொள்கைகளை பார்த்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சி அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலில் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் மிகவும் அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால் பனைமரம் பனைமரத்தை கொடுத்து நான் கூறுவதற்கு முன் ஒரு முக்கிய அறிஞர் ஒரு ஆசிரியர் அவர் கூறுவதை முதலில் கேட்டுவிட்டு அதில் நாம் தமிழ் கட்சி சார்ந்த கொள்கைகள் என்ன முரண் வைத்துள்ளது என்ன மாற்றம் செய்ய உள்ளது என்பதனை நாம் தெளிவுற காணலாம் அந்த ஐயா கூறுவதில் என்னென்ன முரண்கள் உள்ளது என்பதை நாம் காண உள்ளோம் தயவு கூர்ந்து பாருங்கள் இறைவிடாது வணக்கம் இப்போ இந்த கஜா புயல் வந்தது இல்லைங்களா அதில் தென்னை மரம் அழிஞ்சு போச்சு ஆலமரம் விழுந்து போச்சு எல்லா மரமும் விழுகவே விழுகாத ஒரு மரம் தெரியுங்களா கடற்கரை ஓரத்தில் கூட விழுகாத மரம் எது தெரியுமா பனை மரந்தாங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆணிவர்கள் அப்படிப்பட்டவை இந்த பனைமரத்துடைய பெருமையை நம்ம நம் நிச்சயமாக உணர வைக்கணும் பனை வாரியம்லாம் அமைச்சு பார்த்தாங்க வாரியம் தான் அமைச்சாங்க அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல இந்த பனை மரங்கள் வந்து நம்முடைய சுதந்திரத்துக்கு முதல்ல இந்தியாவில் நூற்றி பத்து கோடி பனைமரங்கள் இருந்திருக்கு அப்போ நம்ம எவ்வளோ பேர் இருந்தோம் அப்படின்னா நம்ம முப்பது கோடி பேர் தான் இருந்திருக்கோம் பாரதியார் சொல்கிறாரு முப்பது கோடி பேர்களும் நாய்களோ பன்றி செய்களோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்ம முப்பது கோடி பனைமரம் நூற்றி பத்து கோடி இன்றைக்கி அப்படியே உள்டாக வாய்ப்போச்சு நம்ம நூற்றி முப்பது கோடி பனைமரம் என்னாச்சு பத்து கோடி என்ன பண்ணோம் அதனுடைய அருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாமல் போயிட்டதுனால அதை நம்ம வளர்க்குறதை தவறிவிட்டோம் பாருங்க சேரர்களுடைய கொடியில் இருந்தது பனைமரம் கொடிதாங்க இன்னும் சொல்லப்போனால் பணம் பூ தான் வச்சிருந்தான் விற்கொடி வச்சுருந்தாவே பணம் பூ தான் அவனுக்கு இருந்தது பாண்டியனுக்கு வேப்பம்பூ சோழனுக்கு ஆத்திப்பூ சேரர்களுக்கு பணம் பூ இப்போ இந்த பனைமரத்தினுடைய தன்மை எடுத்து பார்த்திங்கன்னா மரம் பயன்படும் ஓலை பயன்படும் குடிசைக்கு போடுறதுக்கு நுங்கு பயன்படும் பதநீர் பயன்படும் சின்ன பிள்ளையா இருக்கப்போ யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க பொம்மையெல்லாம் நாங்களே எல்லா பொருளும் செய்வோம் உதாரணமாக காத்தாடி செய்வோம் பண ஓலை எடுத்து கட் பண்ணி ஒரு முள் எடுத்து அதில் குத்தி இப்படி எப்படி நம்மனா அப்படி கிறர்னு சுத்தம் அதில் சில பேர் டெக் டெக்னாலஜியை பயன்படுத்துவோம் எப்படி தெரியுங்களா கொஞ்சம் சுண்ணாம்பும் கொஞ்சம் வண்டி மைய கொண்டு தரவிருப்பாங்க வச்சுட்டு இப்படி போனான்னா வட்டத்தில் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் சுற்றுங்க பார்த்து ஆச்சரியப்படுவோம் இந்த கலர் காத்தாடி ஏது அப்படிலாம் கேட்போம் இப்போ இந்த பணமரத்தில் என்ன வச்சு வச்சுக்கோங்க இவ்வளவு பயன்பாடுடைய உடைய இந்த படமரத்தில் என்னுடைய நண்பர் ஒரு முறை சொன்னார் இந்த பனைமரங்களை மட்டும் நம்ம நல்லா வளர்த்துட்டோம்னு சொன்னால் தாஸ்மாக மூடிடலாமா அவ்வளோ வருமானம் இதில் வருமா எல்லாத்த காட்டிலும் ஒன்று சொல்கிறேங்க ரெண்டாயிரம் வருஷமா இலக்கியங்கள் எதில் எழுதப்பட்டது என்றால் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டன மறந்துடக்கூடாது இந்த பனை ஓலை மட்டும் இல்லைன்னா நமக்கு கமராமாயணம் ஏது சங்க இலக்கியங்கள் ஏது பத்து பாட்டு எட்டு தொகை இதெல்லாம் ஏது அப்போ இது ஒரு காலத்தில் தாளாக இருந்திருக்கிறது ஓலையாக இருந்திருக்கிறது கடிதமாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட இது பனைமரத்தினுடைய ஓலைங்கிறது நமக்கு தெரியுது பனைமரம் பணம் கிழங்க சாப்பிட்றோம் பணம் பளர்த்த சாப்பிட்றோம் நுங்கு சாப்பிட்றோம் நுங்கு மத்தில சாப்பிட்டா பற்றாது இந்த பதினீரில் கருப்பட்டி எடுக்கப்படுது இந்த கருப்பட்டி தானேங்க நம்முடைய கருப்பட்டி காப்பி தானே குடிச்சுக்கிட்டு இருந்தான் சீனிங்கிறது இப்போ தானே வந்துச்சு இவ்வளோ பேர் சுகர் பேஷண்ட்டாக மாற்ற காரணம் என்ன அப்பாட்டிருந்து சொத்து வராட்டாலும் சுகர் வரும்ங்கிறாங்க ஏன் அப்படி வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா நாம் சீனியை பயன்படுத்துகிறது தான் வேம்பார் கருப்பட்டி நீங்கள் போய் பாருங்கள் அந்த வேம்பார் கருப்பட்டி இன்றைக்கு உடல் நலத்துக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அதுவும் கலிக்கிண்டி அந்த கருப்பட்டியை நுணுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயக்கல்லியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வயிற்றில் புன்று இருந்தால் சரியாக போகுங்க இவ்வளவு பற்றிய மருத்துவம் வந்து நம்மகிட்ட இருக்குங்கிறப்ப நம்ம விடலாமா அப்போ கருப்பட்டியை மறந்துடாதீங்க திடப்பொருள் லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பதின மறந்துடாதீங்க நுங்கு செமி சாலிட் மாதிரி இருக்கும் அப்படி அப்படி எடுத்து போட்டு அந்த இதில் சாப்பிட்டு போடுறது இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் பனைமரங்களுடைய பெருமையை நாம் பாரறிய செய்ய வேண்டும் என்றால் அவை நமக்கு சொந்தமானவை இப்போது ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க அந்த காணொலி சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழ் பனைமரங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க பனைமரத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் அதில் முக்கியமாக நான் பனைமரங்கள் என்னென்ன தருதுன்னு பார்த்தணும் ஒரு வருடத்தில் முன்னே தருந்தினாலும் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அனைத்து விதமான உணவுப் பொருட்கள்லேருந்து அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அது பயன்பெறுது பனைமரம் ஒரு பனை மரத்தில் வந்து நூற்றி ஐம்பது லிட்டர் பதினேழு எடுக்கலாம் ரெண்டம் அதுக்கு மட்டும் இல்லாமல் பனை வெள்ளங்கள் எடுக்கிறாங்க இப்போ இருபத்தஞ்சி கிலோ பனை வெள்ளம் எடுக்கிறாங்க பத்து கிலோ விறகு எடுக்கிறாங்க இருபது கிலோ நான் அந்த ஓலை பனை ஓலை எடுக்கிறாங்க இது மாதிரி பல விதமான பொருட்களை அதில் இருந்து எடுக்கிறாங்க ஓகே பனை வெள்ளம் பனை வெள்ளத்தை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம் இல்லை நம்ம மக்களுக்கே இது பண்ணலாம் ஒரு ப மரத்தை வந்து இவ்வளவு எடுக்க முடியும்னா பல மரங்கள் இங்கே நடும்போது பல கோடி மரங்கள் நடும்போது எவ்வளவு இதுல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் ஓகே இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வேற என்ன வழி இருக்கு இங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கினா உனக்கு எத்தனை பேர் அதில் வேலை செய்ய வருவாங்க படிக்காம இங்கே எத்தனை பேர் எத்தனையோ இளைஞர் பெண்மக்கள் இருக்காங்க எத்தனையோ பெண்கள் இருக்காங்க விதவை பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்ணுரிமை பற்றி பேசுகின்ற திராவிட கட்சியாளர்கள் கூட இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாம தங்க கட்சியில முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற வேலை வாய்ப்பு அதே மாதிரி தான் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படி பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க ஓகே வேற அடுத்து இந்த பனை மரத்தை எப்படி பாதுகாக்கிறது பனை மரத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே தமிழ் தேசியத்தை மரமாக அறிவிக்கிறாங்க ஒரு தேசிய மரமாக அறிவிக்கிறாங்க அடுத்து நீர்நிலைகளை சுத்தியும் பனை மரங்கள் அன்றாங்க இவங்க வாழ்கிற காலத்தில் பயன்படலனாலும் இவங்களோட குழந்தைகள் அவங்களும் குழந்தைகள் வாழ்கிற காலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காங்க இது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய ஆரூர் அண்ணன் ஆறுமுகசாமி அப்படின்னு ஒரு இருக்காரு நான் வந்து அவரோட பயணத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவர் வந்து ஆனால் கேரளாவில் இருக்கார் அவரோட அப்பாவோட அப்பா அவர் நட்டு வச்சு போன மரத்தை இப்போ அவரோட பையன் இவனை இந்த அண்ணனோட பையன் பயன்படுத்திகிட்டு இருக்கார் அப்போ எந்த அளவுக்கு எத்தனை வருட காலங்கள் அது மண்ணில் வாழும் என்பது பார்த்துக்கோங்க நான்கு தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்கின்ற உடைய எதா இது இருக்குது அடுத்து இதெல்லாம் தாண்டி இந்த பனை மரத்துக்கு இவங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வறட்சி காலத்துலையுமே அது அதிகமாக பயன்படுது தண்ணியை தண்ணிக்கு நீ ஊற்ற வேணாங்க நீ அது பெய்ய மழை நிலத்தடி நீர் இதை மட்டும் பயன்படுத்தி வளரும் நம்மளுக்குங்க எதெல்லாம் வளர்க்கணுமோ அதை விட்டு விட்டு எதெல்லாம் வளர்க்க போறது அதை வளர்த்துட்டுக்காங்க வியர்வை சுரப்பியே இல்லாத தைல மரங்களையும் வியர்வை சுரப்பியே இல்லாத கருவேல மரங்களையும் வளர்த்து விட்டுட்டு பனை மரம் போன்ற வியர்வை சுரப்பு உள்ள மரங்களை விட்டு வெட்டி விட்டு அழித்து விட்டு போயிட்டேன் இப்போ நம்ம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பல கோடி லட்ச பல கோடி கணக்குல பனை மரங்கள் நடுறாங்க அப்போ அது வந்து என்னன்னா அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க ஓகே இதுல வேற எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது அடுக்கடுக்காக பார்க்கலாம் இப்போ இவங்க அதை தாண்டி அந்த பதநீர் நொங்கு இளநீர் இது போன்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க தகர இதை அடைத்து வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எல்லா இடங்களும் ஏற்றுமதி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்றுமதி பண்றதை தாண்டி அதுக்கு முன்னாடியே ஒரு சில படித்த இளைஞர்களை அங்கே வெளிநாடுகளுக்கு அரசின் சுய செலவில் அரசின் சுய செலவில் அழைத்து சென்று அங்கு காணொளி பதிவு மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்காங்க இப்போ இதை ஏன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னா நாங்கள் இயற்கை முறையில் க கட்டுப்பாடான முறையில் நாங்கள் பதிநீர் அடக்கிறோம் நாங்கள் நொங்கு இறக்கிறோம் நாங்கள் இளநீர் இறக்குறோம் இது இத்தனை நாட்களுக்கு முன்னே இறக்கப்பட்டது இது இத்தனை நாளுக்கு முன்னாள் இறக்கப்பட்டது இதை இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணப் போகிறோம் இந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு அங்கே வேலையை உருவாக்கி தராங்க அது மட்டும் இல்லாமல் வேலையை உருவாக்குறது மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறாங்க வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னா பொருளாதாரம் கட்டாயமாக மேம்படுத்தப்படும் இப்போ இங்கே இருக்க அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இன்னும் நம்ம இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தாலும் அதை ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது போன்ற இயற்கை வேளாண்மை முன்னெடுத்து செல்லும்போது அதை ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும் அப்போ நம்ம வந்து என்னென்னா அதை வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் இப்போது வேறு எந்த விதத்தில் பொருளாதாரத்தை தேர்தல் முன்னாடி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எனக்கு தெரியல நாட்டுக்கு என்ன கேடுன்னு தெரில ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கேடு அதை குடிக்கின்ற ஆண் மகன்களுக்கு கேடு இதை இதில் என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டே விடையும் பணம்பால் தென்னம்பால் அப்படிங்கிற பேரில் பணங்கள் தென்னங்கள் இது ரெண்டுத்தையும் மக்களுக்கு விநியோகம் செய்ய போகிறாங்க இதிலருந்து மக்களின் உடலுக்கு எந்தவிதமான திங்கும் இல்லை இருந்தாலும் அரசின் நடவடிக்கையாக ஊருக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தள்ளி வைக்கப்படுகிறது இதன் மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதன் மூலமாக பொருளாதாரத்தை கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு வேலையாட்களும் வைக்கிறாங்க அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க இங்கே வந்து இவங்க இவங்க அறிமுகப்படுத்துகிற எல்லா திட்டங்களையும் வேலைவாய்ப்புங்கிறது முக்கியத்துவம் அளிக்கிற அளிக்கிறாங்க ஏன் ஏன் வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் அளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிற காரணம் வந்து என்னென்னா இங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் சாகரம் வந்து அதிகமாக இருக்கும் விஐபின் பணம் இது பண்ணால் மட்டும் பற்றாது இன்ஜினியர் அழியிறான் அப்படின்னு நம்ம இது பண்ணால் பற்றாது வே விவசாய அழியறான்னு சொல்லி இது பண்ணால் பற்றாது அதை தாண்டி இதை எந்த வழியில் கொண்டு போனால் மாற்றத்தை உண்டாக்க முடியும் அவங்க சாகாமல் இருக்க முடியும் அதுக்கான தீர்வு என்ன தீர்வு தான் இங்கே முக்கியம் சொல்யூஷன் இஸ் மஸ்ட் அப்போது அந்த தீர்வை எப்படி கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறத இந்த நாற்பத்தியோட முந்நூற்றி பதினாறு பக்க காணொலியை அந்த முன்னூற்றி பதினாறு பக்க திட்ட அறிக்கையை கொள்கை வரைவை நீங்கள் செயற்பாட்டு வரைவை தெளிவாக தெளிவுற பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மாற்றத்தை உண்டாக்க முடியும் உங்களால் அடுத்து இங்கே இருக்க அந்த உணவுப் பொருட்களில் பணம் கிளைஞ்சு அந்த அந்த நாறு இது போன்ற பொருட்கள் மூலயமா அல்வா மிட்டாய் சொல்ல முடியாது மேற்குவே பிரபாகரன் ஐயா கூட ஈழத்தில் பனை மரத்தை கொண்டு மிட்டாய் அல்வா இது போன்ற பொருட்களை தயாரித்துள்ளார் என்று அவரோடு பழகிய பாலா மாஸ்டர் அவர்களும் சீமான் அவர்களும் அவரை சென்று பார்த்து அனைவருமே கூறியுள்ளனர் ஆகவே அதனை முன்கூட்டியே உங்களிடம் கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்தபடியாக இதெல்லாம் தாண்டி இவை எண்ணத்தையுமே ஏற்றுமதி செய்து வெளி மாநிலங்களுக்கு மக்கள் இங்குள்ள மக்கள் தேவைகளுக்கு போக மீதமுள்ளவை ஏற்றுமதி செய்யப்படும் இங்கே இருக்க மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இங்கே அரசுக்கு நேரம் இல்லை ஆனால் இவங்க இந்த மக்களின் தேவைகளையும் பார்க்குறாங்க இந்த உயர்நீங்களின் தேவைகளையும் பார்க்குறாங்க இந்த உயிரினங்களை தாண்டிய இயற்கை வளத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அனைத்தையுமே இந்த நாம் கட்சியின் கொள்கை வரைவில் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த காலையில் சொல்ல போகிறேன் என்னென்னா நாம் தமிழகத்தில் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நாம் தமிழகத்தோடைய இது வரைக்கும் என்னென்ன சேவை செஞ்சிருக்காங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அப்டேட்டிங் விவரங்களை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஓகே பனை நாரிலிருந்து என்ன பனை நாரிலேருந்தும் பனை அந்த மட்டையிலிருந்தும் பனைமட்டை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி சீமான சொல்லியிருந்ததை எல்லாம் இது ஏழமாக பார்த்தோம் இப்போ அந்த பனைமட்டை அறுவை சிகிச்சை வேளாண் முறையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பனைமட்டையிலேருந்து பனை நார்லேருந்தும் கையை தயாரிக்கிறாங்க கற்றுல் தயாரிக்கிறாங்க அதை தாண்டி மின் விசிறி ஓலைப்பாய் வீட்டுக்குறை இது போன்ற விதைகள் தயாரிக்கிறாங்க அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க மகளிர் சுயது குழுக்களுக்கு முக்கியத்துவம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க மகளிர் சுயதுக்குழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த பொம்மை பொருட்கள் அந்த பனை மரத்துலேருந்து எடுத்து பொம்மை பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் பனை ஓ அந்த ஓலையை பிரித்து அதில் பொம்மை செஞ்சு விளாண்ட காலம் உண்டு அதை மீட்டு ரகம் செய்ய போறாங்க எவனும் சீனாக்காரன் வந்து அவனோட ஏற்றுமதி அவனோட ப்ராடக்ட் இங்கே விற்கப்படும்போது என்னோடய தமிழ் பெண்கள் என்னோட தமிழ் கூடி பெண்கள் உருவாக்க பொருட்கள் விற்கப்படாதா என்ன தான் முடிவாக இருக்க போகுது ஒன்று மாற்றத்தை தூக்கி நம்ம மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் இல்ல அப்படின்னா மாற்றத்தை உண்டாக்கணும் இல்லை அதுவும் இல்லையா மாற்றத்தை உண்டாக்கணும்னு விடணும் அதை விட்டு எல்லா இடத்துலையும் பூந்து கொள்கை பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பாயிரும் இதையும் தாண்டி இதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இப்போ இங்கே பொம்மை பொருட்கள் தயாரித்து ஏற்றுமதி பண்ணலாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் தான் அதே மாறுகிறது இங்கே இவங்க இவங்க அறிவித்துள்ள ஒவ்வொரு திட்டத்துலேயும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னு மார்க்கெட்டிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்காங்க எல்லா எல்லா விதமான மா மாணவ மணிகளையும் எளிதில் வேலைவாய்ப்பு உண்டாக்குற மாதிரி திட்டங்களை அதை கொண்டு வந்திருக்காங்க எளிதில் படித்தவனும் வேலைவாய்க்கு வேலைவாய்ப்பு பெறலாம் படிக்காதவனும் வேலைவாய்ப்பு பெறலாம் அப்போ இருவனுக்கு இருவருக்குமான திட்டங்கள் இங்கே தெளிவராக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் இன்னும் பல திட்டங்களை பற்றிய காணொலிகள் பதிவிடவுடன் இந்த காணொலி உங்களுக்கு பிரித்துக்கும் பட்சத்தில் இணைய வழியில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளியை முழுசாக பாருங்கள் நன்றி இந்த ஒற்றை விரவனின் மகிமை என்னவென்று நாம் உணரா முனராத வகையில் மாற்றம் வந்து நிகழாது இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விடயம் இளைஞர்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதே அளவில் முதியவர்களும் தயைக்கு கூர்ந்து மாற்றத்தை உண்டாக்குங்கள் நாம்த்த மக்சியில் இளைஞர்கள் அதிகமாக உள்ளனர் முதியவர்கள் கம்மியாக உள்ளனர் முதியவர்களே இது உங்களுக்கான பதிவு தான் முதியவர்கள் தயக்கு வந்து மாற்றத்தை உண்டாக்குங்கள் நன்றி